அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஜேர்னி ஆஃப் இஸ்லாம். இன்ஷா அல்லா இன்னைக்கு நம்ம ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அழகான நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பொதுவாகவே குரான்ல இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், இன்றைக்கு மருத்துவ துறையிலும் சரி அறிவியல் சார்ந்தும் சரி நிறைய விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டு தான் வருது. இன்றைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கு. சோ அந்த வகையில முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் சரியான ஆய்வுக்கு பிறகு அது சரியானதுதான் உண்மையானதுதான் அப்படிங்கறதும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. சோ அந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆதமின் மகனின் மனிதனின் உடலில் உள்ள அனைத்து பகுதிகளையுமே பூமியானது தின்றுவிடும், ஆனால் மனிதனின் முதுகுத்தண்டின் வேர் பகுதியில் உள்ள உள் எலும்பின் நுனியை தவிர அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது ஆதம் அலைஹி வஸலம் அவர்களினுடைய சந்ததிகளாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம மௌத்தானதுக்கு பிறகு இந்த பூமியானது நம் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையுமே வந்து தின்றுவிடும், ஆனா மனிதனினுடைய முதுகு தண்டுல இருக்கக்கூடிய அதாவது இந்த முதுகு தண்டினுடைய வேர் பகுதியில இருக்கக்கூடிய அந்த ஒரு நுனி அதாவது ஒரு சின்ன எலும்பு, சோ அதை தவிர எல்லாத்தையுமே தின்றும், அந்த ஒரு எலும்பு வந்து அப்படியேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த எலும்பு வைத்துதான் அல்லாஹ் வந்து மனிதனை தன் தாயின் கருவறையிலிருந்து படைக்கிறான். அதே மாதிரி நாளைக்கு மறுமையில அந்த எலும்பு வைத்துதான் அந்த மனிதனை மறுபடியும் படைப்பா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதுக்கு நபி தோழர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த எலும்பு எது அப்படின்னு சொல்லி அதுக்கு நபி சொன்னாங்க, அதே அஜபுத்தனஃப் என்று சொல்லக்கூடிய எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா முஸ்லீம்ல இடம்பெறக்கூடியதாக இருக்கு. சோ அந்த எலும்புக்கு அரபுல அஜபுத்தனஃப் அப்படின்னு சொல்லி பேரு, ஆங்கிலத்துல டெய்ல் போன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த ஒரு விஷயம் முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு ஹதீஸ கேள்விப்பட்ட ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஹான்ஸ் பீமன் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது எப்படி அந்த எலும்பு மட்டும் பூமி சாப்பிடாம இருக்கும், அதாவது மக்கி போகாம இருக்கும். சோ முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது வந்து கண்டிப்பா சாத்தியமான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எலும்ப வச்சு ரிசர்ச் பண்றாரு, அதாவது ஆய்வு நடத்துறாரு. சோ என்னென்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முதல்ல தீய வச்சு அந்த எலும்பை எரிச்சு பாக்குறாங்க, ஆனா அந்த எலும்பு ஒண்ணுமே ஆகல. அதுக்கப்புறமா ஆசிட் இந்த மாதிரியான கெமிக்கல் கண்டென்ட்ட வச்சும் அதை ரிசர்ச் பண்றாங்க, அப்பயும் அது ஒண்ணும் ஆகல. அதுக்கப்புறமா கரண்ட் மின்சாரத்தை செலுத்தி பண்றாங்க, அதுக்கப்புறம் தண்ணி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வைத்து அந்த ஒரு எலும்பை அவர் ஆய்வு செய்து பார்க்கிறாரு. பட் என்ன ஒரு விஷயத்த அதுல செலுத்தினாலும் எந்த மாதிரி பண்ணாலும் அந்த ஒரு எலும்பானது ஒண்ணுமே ஆகல, அது அப்படியேதான் இருந்திருக்கு. சுபஹானல்லாஹ், இறுதியா அந்த மருத்துவர் அவர் வந்து அந்த ஆய்வுக்கு பின்னாடி முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோல்விய ஒத்துக்கிறாரு. அதுக்கு பிறகும் அவர் அந்த எலும்ப வச்சு ஆய்வு செஞ்சு பார்க்கிறப்போ அந்த எலும்புலதான் மனிதனினுடைய எல்லா ரகசியங்களும் வந்து அடங்கி இருக்கு அப்படிங்கறத அவரு தெரிஞ்சுக்கிறாரு, ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. சிந்திச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ், முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயத்த நம்பாம ஆராய்ச்சி பண்ண பிறகு அது வந்து 100% சரியானதாக இருந்திருக்கு, அந்த மருத்துவரே வந்து ஒப்புக்கொண்டிருக்காரு அப்படிங்கிறது நிச்சயமா மிக மிக பெரிய விஷயம், நம்மளை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு. சோ அந்த மருத்துவருக்கு 1935 ஆண்டு இந்த ஒரு ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு கூட கிடைச்சதான். சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இது அப்பவே நடந்தது, நீங்க இப்ப சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இது அப்பவே நடந்த விஷயமாக இருந்தாலும் இது நிறைய பேருக்கு தெரிவதற்கான வாய்ப்பு கிடையாது. எனக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் இப்பதான் தெரிந்தது, அதாவது இந்த அறிவியல் ஆராய்ச்சி எல்லாமே சேர்த்து நானும் வந்து இந்த ஒரு விஷயத்தை இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இந்த ஒரு விஷயம் வந்து முன்னாடி
நடந்திருந்தாலும் இப்போ ரீசெண்டா 2020ல தான் டாக்டர் நவீன் பாலாஜி என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர், அவங்க தமிழகத்தை சார்ந்தவங்க. ஸோ தமிழகத்தை சார்ந்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இன்னும் தமிழ் நல்லா பேசக்கூடிய தெரியக்கூடியவங்களுக்கு அந்த மருத்துவரை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு பேட்டியில இந்த ஒரு விஷயத்த, அதாவது முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் ஆராய்ச்சிக்கு பின் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில ரீசெண்டா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, ஆனா இந்த வருடம் தான், சோ இந்த ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ இந்த ஒரு விஷயம் வந்து பிரபலமான ஒரு இஸ்லாமிய புத்தகத்துல நான் படிச்சேன். சோ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. சோ அந்த மருத்துவர் பாத்தீங்கன்னா, டாக்டர் நவீன் பாலாஜி என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவர் பாத்தீங்கன்னா, குரான்ல வரக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கறத ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒருவர், ஒரு மனிதர். அது மட்டும் இல்லாம இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே அறிவியல் சார்ந்து ஆராய்ச்சி செய்து அதுல இருக்கக்கூடிய சிறப்புகளை தங்கிட்ட வரக்கூடிய நோயாளிகள் கிட்டையா இருக்கட்டும், பொதுவாக சமூக வலைதளங்களையா இருக்கட்டும், பேசக்கூடிய ஒரு மனிதர், இஸ்லாம முழுமையாக மதிக்கக்கூடிய ஒரு மனிதர், மாற்று மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும், சோ அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான் இன்னும் நவீன் பாலாஜி அவங்க அந்த மருத்துவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இறைச்சி வாங்குறவங்க வந்து இஸ்லாமியர்கள் கிட்ட போய் வாங்குங்க, ஹலாலான இறைச்சியை வாங்கி உண்ணுங்க, இவங்க கிட்ட போய் வாங்கணுமா முஸ்லீம்கள் கிட்ட போய் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. சோ ஹலாலான இறைச்சியை வாங்கி உண்ணுங்க, அதுதான் வந்து சுகாதாரத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னென்ன நம்ம மார்க்கத்துல இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்களோ, சோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே வந்து அவங்க தெளிவா ஆராய்ந்து சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு மாற்று மதத்தை சேர்ந்த எத்தனையோ மருத்துவ துறையில இருக்கக்கூடியவங்க, அறிவியல் துறையில இருக்கக்கூடியவங்க நம்ம மார்க்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கறத ஆராய்ச்சி செய்து நிரூபணம் நிரூபிச்சுக்கிட்டேதான் வந்துட்டு இருக்காங்க, சுபஹானல்லாஹ். சோ இந்த ஒரு விஷயம் நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். சோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல, அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோட இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.